எல்லாருக்கும் ஹை, வெல்கம் பேக் டு வண்டர் ஆக்வா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கோல்டு ஃபிஷ்க்கு ஜென்டர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் கோல்டு ஃபிஷ் அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த கோல்டு ஃபிஷ் வந்து நான் மதுரையிலேருந்து எடுத்திருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன்ல வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் கோல்டு ஃபிஷோட ஜென்டரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ப்ரீடிங் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன்னு. நடுவில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் டிலேயாக நான் போட்டிருக்கேன். கோல்டு ஃபிஷ் ஜென்டரை வந்து ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு ஃபிஷ் ஜென்டரை வந்து ஈஸியாகவே நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து ஒரு டிப்ஸ், ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், அஞ்சு மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து மேலாக ஃபீமேலான்னு கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஷேப். ஃபிஷ்ஷோட அந்த பாடி ஷேப் வச்சு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோல்டு ஃபிஷ் வந்து எக் லேயிங் ஃபிஷ்ஷு. ஸோ அதோட ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட வயிற்றில் வந்து எக்ஸை வந்து கேரி பண்ணியிருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும், மேல் ஸ்லிம்மாக இருக்கும். இது எல்லா ஃபிஷஸ்லேயும் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான். இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக டேங்க்கில் போட்டு இந்த மாதிரி விசிபிளாக பார்க்குறத விட நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் என்னோடய ஃபிஷ் வந்து எது மேல் எது ஃபீமேல்னு வந்து ஆரோ மார்க் போட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேல் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் வந்து இதுதான் வந்து கன்ஃபார்மாக நான் செக் பண்ணி பார்த்ததுல வந்து நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், அது மேல். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறல, அது வந்து ஃபீமேல். ஓகே, உங்களுக்கு வந்து தனித்தனியாக போட்டு காமிச்சா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னா ரெண்டும் வந்து ஒரே இதில் டேங்க்கில் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஃபீமேல் வந்து குண்டாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் மோரில் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேலே கம்பேர் பண்ணும்போது வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதை வச்சே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மோர் ஓவர் வந்து ஒரு 50% மேலே வந்து இதை வச்சே நீங்கள் வந்து உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து மேலாக ஃபீமேலான ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். நார்மலாக இருக்க கோல்டு ஃபிஷஸ்க்கு வந்து இந்த மெத்தட் வச்சு கொஞ்சம் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதே வந்து நீங்கள் பேர்ல் ஸ்கேல், அதுக்கப்புறம் வந்து ராஞ்சு, லயன் ஹெட் இந்த மாதிரி டைப்ஸில் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம அது மேலாக ஃபீமேலான்றது வந்து அதில் சொல்லிட முடியாது. ஏன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்கும், அதோட வயிறு எல்லாமே குண்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தட்ஸும் இருக்குது, பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொட்ரூடிங் வெண்ட். அதோட வெண்ட்டை வச்சு எப்படி வந்து அது மேலாக ஃபீமேலான்றது வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியானு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். ஏன்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து மூமெண்ட்லேயே இருக்கும், அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃபீமேலோட வெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து வெளியே வந்திருக்கும். அதோட டெய்லுக்கும் அதோட பாடி ஷேப்புக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்க பாருங்கள். ஸோ லைட்டாக அது ரொம்ப அப்சர்வ் பண்ணி நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ ஈஸியாக வந்து அதை கண்டுபிடிச்சிட முடியாது. அதோட வெண்ட் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், இப்படி இருந்துச்சுன்னா வந்து ஃபீமேல். அதே வந்து அதோட வெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட பாடிக்குள்ளாரே வந்து மோல்டு ஆகி இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா வந்து மேல். உங்களுக்கு லைட்டாக அந்த வெண்ட் வந்து ரொம்பலாம் வெளியே தெரியாது உங்களுக்கு. அது வந்து ப்ரீடிங் டைமில் இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியும். அது லைட்டாக வெளியே வந்துருச்சுன்னா வந்து ஃபீமேல். உங்களுக்கு வந்து நல்லா அந்த பாடியோடே வந்து அமுங்கி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து மேல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இருக்க பிக்சருக்கு இருக்க டிஃப்ரென்ஸுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நல்லா வந்து அது வெண்ட் வந்து நல்லா அமுங்கி இருக்கும். ஸோ இதை வச்சு கூட வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் தான் இது. பட் இதை உங்களால் முடியும்னா இதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ தேர்டாக பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டியூபர் செல்ஸை வச்சு எப்படி ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த டியூபர் செல்ஸ்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஒயிட் கலர் டாட்ஸ் தான். இது வந்து மேல் ஃபிஷஸ்க்கு வந்து இருக்கும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியானது. நீங்கள் இதை ஒன்று வச்சே வந்து நீங்கள் உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து மேலாக ஃபீமேலான கூட வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதில் வந்து க்ரீன் கலரில் வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், இது வந்து பிக்சர். ஸோ அடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிறேன், அதில் வந்து நீங்கள் ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்கலாம். இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன்ல, அது வந்து ஃபிஷ்ஷோட கில்ஸ் கவரு. இன்னொன்று வந்து பெக்டோரல் ஃபின். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் டாட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா வந்து அது வந்து மேல். அப்படி எதுவுமே இல்லை, டாட்ஸே சுத்தமாக இல்லை, இல்லைனா ஒன்று ரெண்டு இருக்குது, இல்லைனா சுத்தமாக இல்லைன்னா அது வந்து ஃபீமேல். ஸோ இந்த பிக்சர் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆரோ மார்க் கூட போட்டு காமிக்கிற பாருங்கள், அது பின்னாடி இருக்க பாருங்கள், அது வந்து மேல், முன்னாடி இருக்கிறது வந்து ஃபீமேல். ஸோ அந்த மேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள்ஸோட கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் வந்து டாட்ஸ் இருக்கும். அண்ட் அந்த பெக்டோரல் ஃபின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு டாட் இருக்கும், ஒயிட் கலரில் வந்து டாட் இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து டாட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அது வந்து மேல். ஸோ முன்னாடி இருக்க ஃபீமேல்ஸ்க்கு பாருங்கள், அந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து எந்த விதமான டாட்ஸும் இருக்காது, அதோட கில்ஸ் கவர்லேயும் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அந்த பெக்டோரல் ஃபீல்ட்லையும் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஃபீமேல், ஒயிட் கலர் டாட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா மேல், இல்லைனா வந்து ஃபீமேல். இதை வச்சு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த கோல்டு ஃபிஷஸில் இதில் கூட பார்த்தீங்கன்னா இதோட இதுக்கு பார்த்தீங்கன்னா பெக்டோரல் ஃபின்ல வந்து ஒயிட் கலர் டாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து இதை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இது மேல் தான். இது இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இப்போ ஃபோர்த் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ஷேப் அண்ட் லென்த் ஆஃப் தி ஃபின்ஸ். ஃபிஷ்ஷோட அந்த ஃபின்ஸை வச்சு வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். மேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நீளமாக அண்ட் திக்காக இருக்கும், அண்டு அந்த முன்னாடி சொன்ன டியூபர்சல்ஸ் அந்த ஒயிட் கலர் டாட்ஸ் அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் அண்ட் திக்காக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். இப்போ மேலோட அந்த மேலே டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். ஆரோ மார்க் கூட வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை வச்சே வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். மேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெக்டோரல் ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நீளமாக இருக்கும். ஃபின்ஸ் எல்லாமே வந்து நீளமாக இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேல். ஸோ அதே ஷார்ட்டாக ரவுண்டாக முடிஞ்சிருந்துச்சு அண்ட் திக்காக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல். ஸோ இதை வச்சு நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த முன்னாடி சொன்ன நாலு மெத்தட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மெத்தட், அதாவது டியூபர் செல்ஸ் அண்ட் ஷேப் அண்ட் லென்த் ஆஃப் தி ஃபின்ஸ், இதை வச்சே வந்து உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து மேலாக ஃபீமேலான ஒரு 90% கிட்ட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து சேசிங் பிஹேவியர். இப்போ வந்து நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து செக் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு 90% வந்து ஷியூராக எனக்கு தெரியும்னு சொன்னால் கூட பேலன்ஸ் 10% வச்சு 100% வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான். நீங்கள் இப்போ கன்ஃபார்மாக வந்து மேல் அண்ட் ஃபீமேல்னு நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஹேவியர் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். மேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேலை வந்து உங்களுக்கு சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் மூர் மேலையும் நார்மல் கோல்டு ஃபிஷ் காமன் கோல்டு ஃபிஷில் வந்து ஃபீமேலையும் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. மேல் வந்து ஃபீமேல வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை வச்சு வந்து நீங்கள் 100% ஷியூராக சொல்லிடலாம் உங்களோடது வந்து கன்ஃபார்ம் பேர் தான். ஃபஸ்ட்டு வந்து மூணாவது பார்த்தோம்ல அந்த டியூபர் செல் அண்ட் ஷேப் அண்ட் லென்த் ஆஃப் டிஃபென்ஸ், இதை வச்சு நீங்கள் 90% வந்து கண்டுபிடிச்சாலும் இந்த 100% உங்களுக்கு தெரியும்னா இந்த சேசிங் பிஹேவியர் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் கடையில் வாங்கும்போதே வந்து இந்த மாதிரி சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வச்சே கூட ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் அது மேல் அண்ட் ஃபீமேல்னு ரொம்ப ஈஸியாகவே அவ்வளோதாங்க. கோல்டு ஃபிஷ் ஜென்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இப்போது இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் வீடியோஸ் ஆல்சோ வந்து நான் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.